Hi friends, welcome to Henry Musicals. First of all, wishing you very very happy Diwali. Ellarum safe happy kondadunga. So in the video vandu na enna solla porana enoda most secret vandu na solla poran ungalku vandu enoda secret weapon vandu na ungalku vandu in the video la share panna poran. So romba naala vandu nanum idu vandu ungalkitta share pananum appdin solittu na nanachittaren seri inda time la correct ah irukum appdin solittu enoda or secret vandu ungalku na share pandren ipo dhaan neenga music production start pandringa appdin solittu neenga nanachinga ungalku vandu idu vandu romba useful ah irukum. So நிறைய பேர் நீங்கள் இப்போவே வந்து வீடியோ டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன், கான்டாக்டை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் வந்து அதை பண்ணிங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கான்டாக்ட் பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ கான்டாக்ட் பற்றி தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், கான்டாக்ட்ன்றது வந்து ஒரு விஎஸ்டி, ஒரு ப்ளகின். அந்த ப்ளகினை யூஸ் பண்ணி நம்ம வந்து மியூசிக் பண்ணலாம். ஸோ இதுதான் சுருக்கமாக நம்ம சொல்ல போனோன்னா. பட் கான்டாக்ட் வந்து இன்னும் டீட்டெயிலாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட்ன்றது வந்து ஒரு சிடி பிளேயர் மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு சிடி பிளேயர் மாதிரி. சிடி பிளேயரில் நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சிடியை வந்து நம்ம போட்டு இன்ஸ்டால் பண்ணி உள்ளே தள்ளிட்டோம், அது வந்து ரீட் பண்ணி அது வந்து என்ன பண்ணும், உள்ளே மூவி இருந்தால் மூவியை ப்ளே பண்ணும், இல்லை ஒரு பாட்டு இருந்தால் பாட்டு ப்ளே பண்ணும். இதுதான் நம்ம சிடி பிளேயர் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி தான் கான்டாக்டும். கான்டாக்டுன்றது வந்து ஒரு பிளேயர், நம்ம சிடி பிளேயர் மாதிரி கான்டாக்டுன்றது வந்து ஒரு பிளேயர். இங்கே இருக்கிற லைப்ரரிஸ் எல்லாமே ஒரு ஒரு சிடி மாதிரி. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த லைப்ரரிஸ் எல்லாமே உங்களுக்கு தேவையானதை உள்ள சிடி மாதிரி போட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஜஸ்ட் இதுதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட். இந்த கான்டாக்டில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு உள்ள இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட், அதாவது பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ், இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே கான்டாக்ட் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க இதில் வந்து கான்டாக்ட்ன்றது வந்து ஒரு பெரிய பார்ட்டாக இருக்குது. அவங்க மியூசிக்கில் கான்டாக்ட் இல்லாமல் ஒரு பாட்டே இப்போ பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட தாராளமாக சொல்லலாம். அந்த அளவுக்கு கான்டாக்டில் வந்து அவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த கான்டாக்டில் மெயினான ஒரு பெரிய ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ணிவிட்டு போயிடலாம். உங்களுக்கு தேவையானதை நிறைய லைப்ரரிஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் லைப்ரரிஸ். இந்த லைப்ரரிஸை நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணி உங்கள் மியூசிக்கை வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்டாக்ட் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸோ அவங்க வந்து லைப்ரரிஸ்ன்ற செக்ஷனில் உங்களுக்கு லைப்ரரிஸ் இருக்குது, ஃபைலுன்றது ஃபைல் இருக்குது, டேட்டா பேஸ், எக்ஸ்பர்ட், ஆட்டோமேஷன், இது மாதிரி எல்லாமே இருக்குது. இங்கே மேனேஜ் லைப்ரரிஸ் இருக்குது. உங்கள் லைப்ரரிஸ்லாம் நீங்கள் புதுசாக ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணணும். அண்ட் இது வந்து உங்களுக்கு நியூ இன்ஸ்ட்ருமெண்ட் க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் இங்கே போகலாம். அண்ட் இது வந்து உங்களோட செட்டிங்ஸ், இங்கே வந்து உங்களுக்கு மிடி வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். அண்ட் செகண்ட் ஒன்று வந்து உங்களுக்கு வந்து இந்த கீபோர்ட் செக்ஷன் வந்து தெரியாமல் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இங்கே மேலே போயிட்டு கீபோர்டு அப்படின்றது இருக்கும், அதை வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த கீ மேப் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து உங்களுக்கு வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம், கான்டாக்டே என்டையராக மினிமைஸ் பண்ணிக்கலாம், இது மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து உங்களுக்கு சிபியு லோட் ஹிஸ்ட்ரி, உங்களுக்கு சிபியோட லோடு இருக்கும், அப்புறம் உங்களோட டிஸ்கோட லோடும் இருக்கும். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது வந்து ஒரு சிடி மாதிரி நம்ம உள்ளே போட்டு பார்ப்போமா. ஸோ இங்கே ப்ளே சிரி செலெக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு லைப்ரரி. இங்கே வந்து ஹைப்ரிட் ட்ரீஸ் இருக்குது. இது வந்து நேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்களே கொடுக்குறாங்க. இது வந்து பேட். ஸோ நீங்கள் பே பண்ணி தான் வாங்கணும், வேறு வழி இல்லை. மற்றபடி வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சிடியை போட்டாச்சு, லைப்ரரி ஹைப்ரிட் கீஸ்ன்ற ஒரு சிடியை போட்டாச்சு. இப்போ நம்ம இதை வந்து கீஸ் வந்து மேப் பண்ணியிருக்கு. உங்களை கீஸ் எல்லாமே ஏன் ப்ளூ கலரில் எரியுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்ப்பீங்க. இது என்ன இதுனா, சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எல்லா கீஸுமே அசைன் ஆகாது. சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஒரு ஆக்டே தான் வச்சுருப்பாங்க, சில பேர் இன்னொரு இந்த ஆக்டே வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியறதுக்காக தான் இப்போ இங்கே ஃபுல்லாகவே நமக்கு லைட் ஆகிருக்கு, விச் மீன்ஸ் நம்ம எல்லா கீஸுமே இதில் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வாசிச்சு காமிச்சிட்றேன். ஸோ பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து எல்லா கீஸுமே வந்து நீங்கள் வாசிக்கலாம், விச் மீன்ஸ் இதில் வந்து எல்லா கீஸுமே வந்து உங்களுக்கு மேப் ஆகிருக்கு.
ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் லோட் பண்ணி உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அண்ட் இதில் வந்து உங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஆம்பியன்ட் இபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, இதை நம்ம லோட் பண்ணுவோம். பியூட்டிஃபுல்லான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஹைப்ரிட் கீஸ். இதில் வந்து உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதோட பேர் ஒன்று இருக்கும், அண்ட் இதோட வந்து உங்களுக்கு வந்து டியூன் இருக்கும். இது மியூட், இது வந்து சோலோ, அண்ட் இது வந்து மியூட், அண்ட் இது வந்து லெஃப்ட் ரைட் பேனிங், அண்ட் இதோட மெயினோட வால்யூம், அண்ட் இது வந்து உங்களோட மீட்டர்ஸ். இப்போ இது வந்து உங்களுக்கு விண்டோ பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம், சின்னதாக உங்களுக்கு குறைச்சிக்கலாம். அண்ட் இது வந்து இது பண்ணுறது, அண்ட் இது வந்து க்ளோஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் காண்டாக்ட். இந்த காண்டாக்டில் வந்து உங்களுக்கு மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, எவ்வளோ பெரிய லைப்ரரிஸாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இந்த காண்டாக்டில் லைப்ரரிஸ் ஆட் பண்ணிவிட்டு, அண்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு என்னென்ன லைப்ரரி வேணுமோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு காண்டாக்டில் பெரிய மேஜரான பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு உங்களோட கண்ட்ரோல் எல்லாமே. உங்களுக்கு இது உள்ளே நீங்கள் ஆட் பண்ணுற லைப்ரரிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தனித்தனியாக எல்லாமே நீங்கள் கீ மேப் பண்ணி, நீங்கள் இருக்கிற கீ மேப் பண்ணி நீங்கள் வந்து தனித்தனியாக உங்களோட வந்து ஃபுல்லாக வாய்ஸுமே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் உங்கள் காண்டாக்டில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. உங்களுக்கு தேவையான லைப்ரரிஸ் மட்டும் நீங்கள் தனியாக அங்கே வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் உங்களோட டோன்ஸ் கூட நீங்கள் தாராளமாக க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே வந்து இங்கே எடுத்த டோனை இப்போ எடுத்துட்டேன். நான் வந்து ஏதாச்சும் மாடிஃபை பண்ணணும்னு நினச்சேன்னா, நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த சஸ்டெயின் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சஸ்டெயின் அதிகமாக வச்சுட்டேன்னா, இப்போ நீங்கள் லாஸ்ட் டைம் நீங்கள் இந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கேட்கும், யூ வாண்ட் டு சேவ் அப்படின்னு கேட்கும். இந்த பாருங்க, உங்களுக்கு சேவ் சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் நோ 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 எஸ்னா வந்து நீங்கள் பண்ண சேஞ்சஸ் வந்து புது டோனாகவே க்ரியேட் ஆகிடும். இதுதான் வந்து காண்டாக்டில் வந்து மேஜர் ஃபீச்சர். உங்களுக்கு வந்து நிறைய வந்து காண்டாக்ட் வந்து வர வர அது உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். அண்ட் இது எல்லாமே வந்து லைப்ரரிஸ் வந்து உங்களோட விஷ், உங்களுக்கு தேவையான லைப்ரரிஸை நீங்கள் அழகாக இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அழகாக வந்து காண்டாக்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காண்டாக்ட் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. காண்டாக்ட் 5 இருக்குது. இப்போ காண்டாக்ட் இப்போ புதுசாக கூட எதுவும் வந்துச்சு. ஸோ நீங்கள் அதை வந்து நேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட அஃபிஷியல் சைட்லேயே காண்டாக்ட் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. அதை வந்து நீங்கள் வந்து டெமோ காண்டாக்ட் தான். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட், லைக், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸில் வந்து நான் இந்த காண்டாக்ட் பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறேன். இந்த எப்படி லைப்ரரிஸ் ஆட் பண்ணுறது, எப்படி வந்து லைப்ரரிஸ் ரிமூவ் பண்ணுறது, இதெல்லாத்தையும் வந்து நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இன்னும் உங்கள் வர வீடியோஸ்க்கு எல்லாமே உங்களோட ஆதரவை கொடுங்க. இன்னும் நான் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ எவ்ரி ஒன்.